படுக்கையறை காட்சியில் நடிக்க நெருடல் அஞ்சலி வருத்தம் நடி இடம் நீங்கள் படுக்கையறை காட்சிகளிலும் சரி முத்த காட்சிகளிலும் சரி நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அதற்கு பதிலளிக்கும் போது அஞ்சலி சொன்னார் எனக்கு முத்த காட்சிகளில் படுக்கைறை காட்சிகளில் அதுவும் கவர்ச்சியான காட்சிகள் நடிக்கும்போது நெருடலாக இருக்கும் நாம் சம்பளம் வாங்குகிறோம் படத்தில் நடிக்கிறோம் இது தொழில் ஆனால் உடன் நடிப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற வருத்தம் எனக்கு மனசின் ஓரத்தில் ஆழமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும் அதை வெளியவும் கேட்க முடியாது உள்ள வச்சுக்கிட்டே புழுங்கிக்கிட்டு அது ரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அஞ்சலி சம்பளம் கொடுக்கும்போது நான் படுக்கை காட்சிகளில் நடிக்க மறுக்க முடியாது ஏன்னா தொழில் டைரக்டர் சொன்னால் நடித்து தான் ஆகணும் நடிக்கிற சம்பளம் வாங்கிற இல்லை என்று திருப்பி கேட்பார் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதனால வாங்கின சம்பளத்துக்கு நடிச்சிட்டு போவோம் என்று நடித்துவிட்டு வருவேன் ஆனால் மனசில் ரணம் இருக்கத்தான் செய்கிறது என்ன செய்கிறது நடிப்பு ஒரு தொழில் படுக்கைய காட்சியில் நடிப்பதும் அது தொழில் ஒரு அங்கம்தான் என்றார் அஞ்சலி ரெண்டாவது திருமணம் செய்ய போகும் நடிகை மொட்டையடித்தார் நடிகை சுரேகா வாணி நாற்பத்தி ரெண்டு வயது இவருக்கு உத்தமபுத்திரன் விஸ்வாசம் உள்ளிட்ட பல படங்களில் எடுத்திருப்பார் நாற்பத்தி ரெண்டு இன்னும் திருமணமாகாத கன்னி மாதிரி தான் தோற்றத்தில் இருப்பார் இவர் விரைவில் தான் திருமணம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் சுரேகா வாணிக்கு திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் திருமணம் செய்ய போகிற சுரேகா வாணி தன்னுடைய திருமணம் தங்குதடையில்லாமல் நடந்து இல்லற வாழ்வு இன்பமாக வரவிருப்பதற்கு மொட்டையடித்து கொண்டிருக்கிறார் சுரேகா வாணி கல்யாணம் ஆக போகிற நடிகை மொட்டை அடிக்கிறது இதான் முகத்தடவு கல்யாணம் ஆன பிறகு மொட்டையடித்து கொண்ட நடிகை சீதா என்பது உங்களுக்கு தெரியுமா திருமணம் முடிஞ்ச கையோடு திருப்பதிக்கு போய் மொட்டையடித்து கொண்டார் நடிகை சீதா திரிஷா தெரிவிக்கவில்லை இப்போது பொது விழாக்களில் வந்தால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார் த்ரிஷா இதைத் தொடர்ந்து பத்து பவுன்சர்களை நியமித்திருக்கிறார் த்ரிஷா விழாவில் நடந்தாலும் சரி படப்பிடிப்பும் போதும் சரி அந்த பத்து பவுன்சர்களை உடன் அழைத்து வருகிறார் த்ரிஷா எல்லாம் பாதுகாப்புக்கு தான் ஆனால் படப்பிடிப்புக்கு வந்தால் அந்த பத்து பவுன்சர் சம்பளத்தையும் தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும் சிங்கப்பூர் செல்வன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வர மறுத்த மீனாட்சி சௌத்ரி இப்போது மீனாட்சி சௌத்ரி விஜய் ஜோடியாக கோட் என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் கொலை என்ற படத்தில் விஜய் ஆனந்துக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அப்போது அந்த படம் வரவில்லை ஆனாலும் நடிகர் ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய சிங்கப்பூர் செலவன் படத்தில் மீனாட்சி சௌத்ரியை கதாநாயகியாக போட்டார் இப்போது சிங்கப்பூர் செலவன் படத்தினுடைய இசை வழிவிட்டாவுக்கு வாருங்கள் ப்ரமோஷனுக்கு வாருங்கள் என்று மீனாட்சி சௌத்ரி அழைத்தபோது வர மறுத்துவிட்டார் நான் விஜய் படத்தில் நிறுத்துக்கொண்டிருக்கிறேன் வர முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில் இதே சிங்கப்பூர் செலவன் படப்பிடிப்பில் எல்லா நடிகர்களையும் பார்த்து நேரில் போய் அறிமுகப்படுத்தி கொண்டு தினமும் வணக்கம் போடுவார் மீனாட்சி சௌத்ரி அப்படி அடக்க ஒடுக்கமாக இருந்த மீனாட்சி சௌத்ரி இப்போது விஜய் படத்தில் நடிப்பதால் பெரிய நடிகையாகிவிட்ட மமதையில் எங்கள் சிங்கப்பூர் செல்வன் படத்துக்கு ப்ரமோஷனுக்கும் இசை விழுக்கலாவுக்கும் வர மறுத்துவிட்டார் என்று ஆர்ஜி பாலாஜி வருத்தத்துடன் தெரிவித்தார் சிங்கப்பூர் செல்வன் படத்தினுடைய இசை வெளியீட்டுலா சமீபத்திலே நடந்தது அதில் பேசும்போது நானும் உதயநிதி ஸ்டாலினும் அக்கா தங்கைகளை மனம் முடித்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் என்னிடம் கேட்டார்கள் அதற்கு காரணம் நான் ஒரு ஃபங்க்ஷனில் பேசினது தான் நானும் உதயநிதியும் ஒரே வீட்டில் பெண்ணெடுத்திருக்கிறோம் அதாவது ஒரே தயாரிப்பாளரின் படத்தில் நடித்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இப்படி சொன்னேன் ஆனால் என்ன தெரியுமோ தெரியல டங் ஸ்லிப்பில் இப்படி சொல்லிட்டேன் ஆனால் ஒரே வீட்டில் பெண் எடுத்தோம் என்றதால் உதயஸ்டாலின் மனைவியும் என்னுடைய மனைவியும் அதாவது ஆர்ஜே பாலாஜியுடைய மனைவியும் அக்கா தங்கைகள் என்று நினைத்து பலர் என்னிடம் சிபார்சு வருகிறார்கள் என்று கேலியுடன் வருத்தமாக குறிப்பிட்டார் ஆர்ஜே பாலாஜி எப்போவுமே பொது இடத்துல பேசும்போது ஓப்பனாக பேசணும் வெளிப்படையாக பேசணும் அதுவும் உண்மையை பேசணும் இந்த மாதிரி எக்கு தப்பாக பேசுனால் இப்படித்தான் விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த விழாவிலே பேசும்போது சத்யராய் சொன்னார் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கேன் நான் காமெடி நடிகா நடிச்சிருக்கிறேன் வில்லன் அண்டிய வில்லனாக நடிச்சிருக்கேன் கதாநாயகன் நடிச்சிருக்கிறேன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நாற்பது ஆண்டு கால சினிமா வாழ்வில் என்னுடைய சினிமா நடிகர் வாழ்க்கை விக்க நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நாற்பது வருஷமாக நான் விற்க வச்சு தான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி பெருமிதப்பட்டார் சத்யராஜ் இந்த படத்தில் அவர் ஆர்ஜே பாலாஜியுடன் சேர்ந்து காமெடி வேடத்தில் பண்ணியிருக்கிறதா சந்தோஷப்பட்டார் சத்யராஜ்